नैक्स्टिकट केबिंग काम वार्ड्यूमे कंप्यूटर नेटवर्की कंप्यूटर नेटवर्की ए ग्रूप आफ इंटर कनड कंप्यूटर्स आर् अदर डिस् रिशोर् डेटा अंड रिशोर्मार्शिंग कलड्यूमे बै कंप्यूटर निंग ஸோ நெட்வொர்க்கிங்கோட ஓட டெஃபினிஷன் இதே தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் இஸ் எப் ஆஃப் இன்டர் கனெக்டெட் கம்யூட்டர்ஸ் ஆர் அதர் டிவைஸ் ஃபார் ஷேரிங் டேட்டா அண்ட் ரிசோஸ் அப்போது ஒரு கம்ப்யூட்டருக்குரிய டேட்டா இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கேபிள் மூலம் நமக்கு ஷேர் பண்ணுவோம் இதே தான் இந்த இப்போ இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணால் அது என்ன சொல்லணும் அப்படின்னா நெட்ஒர்க்கிங்கிற கான்செப்ட் ஸோ அப்போ நெட்வொர்க் பண்ணும்போது நம்ம என்ன வந்து கேபிள் தேவை அப்போ கேபிள் அந்த அதுக்கு என்னென்ன தேவை அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ஸை கிடையா போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கனெக்டர் தேவை ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி இந்த இந்தோட எண்ட்ரிலையும் கனெக்டர் தேவை அதோட எண்ட்ரிலையும் நமக்கு கனெக்ட் தேவை தேவை ஸோ அப்போ இதுதான் ஈரென்நெட் கேபிளிங் காம்பனன்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இஸ் குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் டிவைஸ் ஃபார் ஷேரிங் டேட்டா அண்ட் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஒயர் மூலம் கனெக்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மூலம் கனெக்ட் பண்ணலாம் நம்ம இப்போ ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்டு ஒயர்லெஸ் நம்ம மொபைல் நம்ம யூஸ் பண்ண பார்த்தது எல்லாமே ஒயர்லெஸ் ஒரு மொபைல் இருந்து நம்மளோட மொபைலுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனையோ இல்லாத ஒரு ஃபிலிமையோ நம்ம ஷேர் பண்ணுறோம் மொபைல் டு மொபைல் இது ஒயர்லெஸ் ஸோ கம்ப்யூட்டரில் ஒயர் மூடம் நான் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒயர் கா கான்செப்ட்ல வந்துடும் ஸோ இப்போ ஒயரில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒயர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே ஸோ ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயர் டெக்னிக்கில் அன்சில்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் சில்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் கோஆக்சல் கேபிள் அண்ட் ஆப்டிகல் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இது வந்து ஒயர்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அப்படிங்கும்போது ஒயர்லெஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம் அதாவது ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்ஃபரட் யூஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அடுத்து ஒய்ஃபை டெக்னாலஜி ஸோ அப்போ இதையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாமல் டேட்டாவே ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த கான்செப்ட் இது இதை இதை சொல்லும் அப்படின்னா நெட்ஒர்க்கு அப்படிங்க சொல்கிறோம் சரிங்களா ரைட் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் எனேபிள் மோர் டிவைஸ் இன்க்ளூடிங் மொபைல் ஷேரிங் த ரிசோர்ஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஸோ இப்போ மொபைல் வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஷாட் பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே நம்மளுடைய மொ டிவைஸை நம்ம மொபைல்ங்கிற டிவைஸை நம்ம அவங்க ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயர்டுக்கும் ஒயர்லெஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒயரில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா டே இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் ஒயர்லெஸில் வந்து நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு நமக்கு குறையும் ஸ்பீடு வந்து குறையும் ஏன் அப்படின்னா என்ன ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீட் நமக்கு குறையும் அப்படின்னா ஒயர்டு போட்டுனா அந்த ஃபுல் பேன்வத் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒயர்லஸ்ங்கிறது ஓப்பனில் போகிறனால நமக்கு டேட்டா சான்ஸ் அந்த ஸ்பீடோட லெவல் நமக்கு குறைய சான்சஸ் ஸோ இதுக்கு ஒயர்ட் நெட்வொர்க்கும் ஒயர்லெஸ் நெட்வொர்க்கும் சொல்கிறோம் ஸோ ஒயர் பொறுத்த என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் இன்டர்நெட்டாக இருக்கும் இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கும் அடுத்து மோர் செக்யூர் ஒயர்டு ஒயர்லெஸ் அப்படிங்கம்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒய்ரஸ்ங்கிறது ஒயர்டு நெட்வொர்க்ஸ் ஸ்டில் ஒர் ஒர் நெட்ஒர்க்ஸ் ஆர் லார்ஜர் ஏரியா ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் ஸ்பீட் அண்ட் செக்யூர் கனெக்ஷன் ஸோ ஒயர்லெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீடு அந்த நெட்ரென்ட் ஸ்பீடு நமக்கு குறைவாக இருக்கும் சரிங்களா அதுதான் ஒயரு ஒயர் நெட்வொர்க்கும் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கும் டிஃப்ரென்ஸ் ஸோ வாட்டியும்பேத்தனெட் கேபிளிங் ஸோ டூ மார்க் கொஸ்டின் கேட்கலாம் வாட்டியம் விரும்பி ஏத்தனெட் கேபிளிங் ஏத்தனெட் கேபிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் த கம்ப்யூட்டர்ஸ் வித் அதர் டிவைஸ் யூசிங் ஏத்தனெட் கேபிள் ஸோ இயத்தநெட் கேபிள் மூலம் நம்ம ரொம்ப கம்ப்யூட்ரை கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த கான்செப்ட் அந்த டெக்னிக் பி என்ன சொல்கிறாங்கன்னா ஏத்தனெட் கேபிங் ஸோ வாட் ஆர் த்ரீ காமனன்ஸ் ஆஃப் என்னென்ன காமனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இயத்தநெட் காமனண்ட்ஸில் பார்த்திங்கன்னா த்ரீ காமனன்ஸ் கொடுத்துருக்காங்க வாட் ஆர் த காமனன்ட்ஸ் த்ரீ மெயின் காமனன்ட்ஸ் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கொடுத்துருக்காங்க கேபிள் ஆர்ஜே கனெக் ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்டர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரம்பிங் டூல் ஏத்தனெட் ஃபோர்ஸ் உங்கள் ஃபோர் கொடுத்திருக்காங்க நமக்கு இருக்குது த்ரீ காமனன்ஸ் அப்படின்னு கொடுக்குறது ஒன் மார்க் क्वेश्चन கேட்கும்போது வாட் ஆர் தி மெயின் காமன்ஸ் ஏத்தனட் கேபுள்னா நம்ம ஆன்சர் த்ரீ தான் சொல்லணும் ஆனால் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பேட்ச் கேபிள் ஸோ பேட்ச் கேபிள் அப்படிங்கிறது லிஸ்ட் பேர் கேபிள் தான் நம்ம பேட்ச் கேபிள்னு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்டர் நெக்ஸ்ட்டு ஈர்த்தனட் போர்ட் இப்போ நீங்கள் அந்த ஒயர் அந்த இந்த எண்டும் அந்த ஏத்தனெட் லா ரெண்டு எண்ட்லையும் இருக்குதுன்னா அந்த கனெக்டர் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ட் இருக்கும் அந்த கனெக்டரை நம்மளோட கம்ப்யூட்டரில் பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்டில் தான் நம்ம நம்ம ப்ளக் பண்ணுவோம் அந்த ப்ளக் பண்ணுற இடம் தான் சொல்கிறோம் ஈத்தனட் போர்ட் அந்த அந்த போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இயத்தநட் போர்ட் இயத்தநட் அந்த இன்சர்ட் பண்ணக்கூடிய இடம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈத்தனட் பின்னாடி இருக்கக்கூடிய ஈத்தனெட் போர்ட்டில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரம்பிங் டூல் அந்த ஆர்ஜே கனெக்டரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயரை ஒயர் இன்சர்ட் பண்ணி அந்த ஆர்ஜி கனெக்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் கிரம்பிங் டூல் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை தீஸ் ஆர் த காமனன்ஸ் ஆஃப் த ஏத்தர்நெட் கேபிளிங் ஸோ நான் ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா பேட்ச் கேபிள்னு சொல்கிறோம் டிஸ்டட் பேட்ச் கேபிள் ஸோ ஃபஸ்ட்டு காமனன்ட் டிஸ்டட் பேர் கேபிள் தட் இஸ் பேட்ச் கேபிள் ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா எயிட் ஒயர்ஸ் நமக்கு இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒயர் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது நமக்கு ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபோர் கலர்ஸ் இருக்குது நமக்கு பாருங்கள் க்ரீனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ரௌன் கலர் அடுத்து வந்து ப்ளூ கலருக்கு ஸோ இது இந்த வந்து இதை வந்து இந்த எண்டு என்ன பண்ணோம்னா ஆர்ஜே கனெக்ட்ரு ஆர்ஜே ஆர்ஜி ஃபார்ட்டி நம்ம கிளக்ட் பண்ணுவோம் சரி என்னென்ன கேபிள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ எதன கேபிள்ஸ் ஆர் நார்மலி மேனுஃபேக்சரிங் செவரல் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட் த்ரீயில இருக்குது கேட் ஃபைவ் கேட் சிக்ஸு கேட் சிக்ஸ் இ அடுத்து பார்த்திங்கன்னா கேட் செவன் இந்த கேட்டகிரியில் நமக்கு இந்த டிஸ்டோர் பேர் கேபிள் இருக்குது அதில் கேட் அதோட எக்ஸ்பேன்ஷன் இதில் இருக்கக்கூடிய கேட் அப்படின்னு சொல்லுமா கேட் மீன்ஸ் என்ன அதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தா கேட் சிம்பிளி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேட்டகிரி ஸோ கேட் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுது கேட்டகிரி அப்படிங்கிறது அப்போ அந்த த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஏ சிக்ஸ் இ இந்த செவன் அப்படிங்கிறத அந்த கே கேபிளோட அந்த கேட்டகிரியோட வேர்ஷன்ஸ் டினோட் பண்ணுறதுக்காக தான் அதோட அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் த லா லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் டினோட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சீஸ் மெஷர்டின் மெகாஹெட்ஸ் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த கேபிள் ஆல்சோ ஆல்சோ லீட் டு ஸ்லோவர் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்பீட் ஸோ ஒரு 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 ப இரநூறு மீட்டருக்கு ஒரே கேபிள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்ம நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பீடு நமக்கு குறைவாகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அதுக்கு நம்ம சுட்ச் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ டேரெக்டாக ஃபுல் லென்த்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன ஒயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்லோ வரும் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் மினிமஸ் பண்ணி கேபிளோட லென்த்தை நம்ம மினிமைஸ் பண்ணி சுவிச் கான்செப்ட் பூஸ்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏன் ஆம்ப் வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஆம்பில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்து கேபிள் டேபிள் டிவிக்கு வரக்கூடிய அந்த கேபிள் நெட்ஒர்க்கு பவர் சப்ளை எது வந்து ஆப்லேருந்துடும் அப்போ அந்த பவர் சப்ளை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது அந்த ஆப்பில் இருக்கும் ஸோ மாதிரி கான்செப்ட் தான் ஒயர்லென்த் அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து குறைவாக ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் சுவிட்சுங்குற கான்செப்ட் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஸ்பீட் இன்ரீஸ் பண்ணுறக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேபிள்ஸ் டுகெதர் வித் மேல் கனெக்டர்ஸ் டுகெதர் வித் மேல் கனெக்டர்ஸ் ஸோ அப்போ ஆன் ஈச் எண்டு ஒவ்வொரு எண்ட்லையும் என்ன அப்படி நமக்கு இன்னொன்று நம்ம இந்த கனெக்டர் இருக்கும் ஆர்

இதில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட் வயர்ஸ் நம்ம இதில் அந்த கிணப்பிங் டூல் யூஸ் பண்ணி அந்த வயரை நம்மக்கூடிய கட் பண்ணிட்டு உள்ளடக்கூடிய அந்த காப்பர் ஒயர் மாதிரி வரும் ஒரு ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் உள்ளடக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுலேயும் என்ன பண்ணுவோம் நமக்கு எயிட் பின் இருக்கும் அந்த எயிட் பின்லையும் கரெக்டாக நமக்கு ப்ளக் பண்ணிவிட்டு அந்த கிரிம்பிங் கிரிம்பிங் டூல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரெஸ் பண்ணால் அந்த வயரதோட நமக்கு அட்டாச் ஆகும் இந்த போர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சிபிஐக்குள்ள பேக் சைடில் இயர்நெட் போர்ட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம ப்ளக் பண்ணுவோம் ரெண்டு சைட்லையும் நம்ம ரெண்டு கம்ப்யூட்டரோட பேக் சைடையும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இது ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயிட் பின் இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ ஆஜே ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்டர் இஸ் ஏ சிம் ஸ்மால் பிளாஸ்டிக் கப் விச் யூஸ் விச் வில் பி யூஸ் டு கனெக்ட் த ஒயர் இன்சைட் த கனெக்டர் அதுக்குள்ளார் என்ன இருக்குது அப்படின்னா ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அண்ட் ரெடி டு கனெக்ட் த இன்டர்நெட் ஸோ ப்ளக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ ஸோ ஆர்ஜிஐ ஃபார்ட்டிஃபை கனெக்டர் ஆர்ஜிஐ ஃபாட்டி ஃபைவ் கனெக்டர் லுக்ஸ் சிமலர் டு ஏ டெலிஃபோன் ஜாக் ஸோ டெலிஃபோனில் இருக்கிறப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டிவோடி ஃபோன் வர பின்னாடி நம்ம ப்ளக் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் இதுவும் ஆஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்டர் பட் இட் லுக்ஸ் ஸ்லைட்லி வைடர் அதோட கம்பேர் பண்ணும்போது டெலிஃபோன் ஜாக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு இது இது வந்து அதிகமாக இருக்கும் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏத்தனட் கேபிள்ஸ் ஆர் சம்டைம் கால்ட் என்ன சொல்கிறாங்க ஏத்தர்நெட் கேபிள் சம்டைம் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேபிள்ஸ் ஸோ அதில் ஆர்ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்ஜே அப்படிங்கிறது இன் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் ஜாக் ஸோ ஆர்ஜே அப்படின்னா ரிஜிஸ்டர் ஜாக் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தென் ரெஃபர்ஸ் த நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸ் எவ்வளோ இன்டர்ஃபேஸ் கனெக்ட்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்டர்ஃபேஸ் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ ஆர்ஜே ரெஸ்டான்ஸ் ஃபார் ரிஜி ரிஜிஸ்டர் ஜாக் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இந்த கேபிள் ஸோ திஸ் எ பிளாஸ்டிக் கப் ஸ்மால் பிளாஸ்டிக் கப்

ஸோ அப்போ வாட் டி கேட்கலாம் வாட் இஸ் எயிட் பி எயிட் சி அப்படின்னு கேட்கலாம் எயிட் பின் ஸோ ஆர்ஜி கனெக்டர் ஹாஸ் எயிட் பின்ஸ் ஸோ கனெக்டட் டு ஈச் எண்ட் ஆஃப் தி இயத்தனர் கேபிள் ஹாஸ் எயிட் பொசிஷன் அண்ட் எயிட் கான்டாக்ட் ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் எயிட் பி எயிட் சி கனெக்டர் ஸோ வயரிங் கலர் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் ஸ்கீம்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் ஆஃப் த கனெக்டர் ஸோ ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்டர் ஹேஸ் எயிட் ஸ்மால் ஜாக் இன்சைட் த கனெக்ட் எயிட் ஒயர்ஸ் ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா இந்த எயிட் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஜாக் இருக்கும் அந்த கனெக்டருக்குள்ளார ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி எயிட் கேபிள்ஸ் ஆர் இன் எயிட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒவ்வொரு எயிட் கேபிளும் எயிட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் சோ என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ ஒயிட் கலர் ஒயிட் ஆர் கிரீன் ஒயிட் ஆர் கிரீன் இந்த இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கேபிள் ஒரு ரெண்டில் இருக்குது அந்த ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு கேபிள் இருக்குன்னா ஒரு ரெண்டில் வந்து ஆர் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ட் இருக்கு நூறு ரெண்டு ஆர்ஜி ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கட் இருக்கும் இருண்டில் கொண்டு வந்து டி ஒரு ரெண்டு வந்து டி ஏ ஃபைவ் சிக்ஸ் எயிட்டின்னு சொல்கிறோம் இன்னொரு ரெண்டு கூட டி ஃபைவ் சிக்ஸ் எயிட் பின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஒயிட் க்ரீன் இருக்கும் இங்கே என்ன இருக்கும் ஒயிட் ஆரஞ்சு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டி எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்மிஷன் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் இந்த இடத்துல கிரீன் இருந்தால் அங்கே எதை கனெக்ட் பண்ண போகிறோம் ஆரஞ்சு கனெக்ட் பண்ணுவோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு இருந்தால் இங்கே அது ஒயிட் க்ரீன் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ அடுத்து ப்ளூ அடுத்து ஒயிட் ப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் இதில் ஆர் அப்படிங்கிறது இங்கே டீ ரெஃபர் பண்ணுறது ட்ரான்ஸ்மிஷன் ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசீவ் ரிசீவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌனு அடுத்து ஸ்ட்ரிப் அடுத்து ஒயிட் ப்ரௌன் ஸ்ட்ரிப் அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த எயிட் கலர் காம்பினேஷன் நம்ம வந்துடும் ஸோ ஒயிட் க்ரீன் கலந்து வர வரும் அடுத்து பார்த்தோன்னா ஒயிட் ஆரஞ்சு கலந்து வர மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒயிட் ப்ளூ கலந்து வரும் ஸோ ஃபோர் கலர் வந்து பிரைமரி என்னென்ன கலர் அப்படின்னா நமக்கு ப்ரைமரி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளூவு ஆரஞ்சு ப்ரௌன் ஸோ இது நாலுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் ஆரஞ்சு ப்ளூவு க்ரீனு ப்ரௌன் ஸோ இது நாலுமே ப்ரைமரி கலர் ஸோ இதில் நாலு அடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நாலு வயசு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு சாரி ஒயிட் க்ரீனு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு அடுத்து ஒயிட் ப்ளூ அடுத்து ஒயிட் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் நாலு வயிற அந்த ரிமைனிங் நாலு வயிற வரும் ஒரு ஒயர் வந்து ஒயிட் ஆரஞ்சு இன்னொரு ஒயிட் ப்ளூ அப்படி காம்பினேஷன் வரும் இதே எண்டு தான் ஒயிட் ஆரஞ்சு ஒயிட் க்ரீனு அடுத்து ஒயிட் ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் நமக்கு வரும் ஸோ பார்த்து ஒரு ரெண்டு வந்து என்ன சொல்லணும் ஃபைவ் சிக்ஸ் எயிட்டின்னு சொல்லுவோம் இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் எயிட் பின்னு சொல்கிறோம் ஒரே ஒயர் தான் அதோட எண்டு இந்த கனெக்ட்ரு ஒரு கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டுல ஒரு கனெக்ட்ரு கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த ரெண்டு க ஒரு ரெண்டு கனெக்ட்ரு வந்து டி ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஏன்னு சொல்கிறோம் இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா டி ஃபைவ் சிக்ஸ் எயிட் பின்னு சொல்கிறோம் சரி இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நமக்கு அதோட வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒயிட்டு க்ரீனு சரி ஒயிட்டு க்ரீனு அடுத்து க்ரீனு அடுத்து ஒயிட்டு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூவு அடுத்து ப்ளூ ப்ளூ ஒயிட்டு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ஒயிட்டு அடுத்து ப்ரௌன் கலர் இதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் எப்படி இருக்கணும் இந்த இது வந்து இங்கே ஒரு ரெண்டு இது வந்து வந்து ஃபைவ் சிக்ஸ் பி சரிங்களா இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து ஆரஞ்சு ஒயிட் இருக்கணும் அடுத்து ஆரஞ்சு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் ஸோ இதுதான் கலர்ஸ் க்ரீமோடது ஸோ எயிட் கலர்ஸ் இருக்கணும் எயிட் ரைட் சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் வந்து டிரான்ஸ்மிட்டு செகண்ட் பின் வந்து ட்ரான்ஸ்மிட் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு பின் பார்த்தி ரிசீவு ஸோ அப்போ இதில் ட்ரான்ஸ்மிட் ப்ளஸ் ஒன்று இருக்கும் ட்ரான்ஸ்மிட்டில் மைனஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா பின் த்ரீல பார்த்தீங்கன்னா ரிசீவ் ப்ளஸு தான் இருக்குது அடுத்து பின் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் மைனஸ் இருக்கும் அதாவது டோட்டலாக எயிட் பின்னில் ரெண்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷனுக்காகவும் பாசிட்டிவ்க்காகவும் ட்ரான்ஸ் ரெண்டு பின்னு பார்த்தா இருக்கும் ட்ரான்ஸ்மிட்டில் ஒரு பின் வந்து பாசிட்டிவ்க்காகும் ட்ரான்ஸ்மிட்டில் இன்னொரு பின் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிஎக்ஸ் மைனஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசீவ்வில ரெண்டு பின் இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் இருக்கும்னு ஒன்று நெகட்டிவ் இருக்கும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் வந்து ரிசர்வ்னு சொல்கிறாங்க எதாவது ரிசர்வ் பார்த்தீங்கன்னா பின் ஃபோர் ரிசர்வு பின் ஃபைவ் ரிசர்வு பின் செவன் ரிசர்வு பின் எயிட் பின் எயிட் வந்து ரிசர்வ் ஸோ டோட்டலாக எயிட் பின் இருக்குது அதில் ரெண்டு பின் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் ஒன்று டிரான்ஸ்மிட்டில் ப்ளஸ் இன்னொன்று ட்ரான்ஸ்மிட்டில் மைனஸ் மீதி அடுத்த ரெண்டு பின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசீவ் இருக்கும் ரெண்டு பின் அந்த ரெசிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் பாசிட்டிவ் இருக்கும் ஒரு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும் ரிமைனிங் ஃபோர் இருக்கும் அந்த ஃபோர்மே என்னப்படும் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது பின் ஒன்று இது பார்த்திங்கன்னா பின் எயிட் ஸோ இதுலாம் அந்த வைரை நம்ம பக் பண்ணணும் சரிங்களா அதுப்பா எயிட் பி எயிட் சின்னு சொல்கிறேன் எயிட் பொசிஷன் எயிட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம் தேங்க்யூ